ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூறு ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி ஏழு அலுவாஸ் மிதுன ராசி நேயர்களுக்கு ராகு கேது பயிற்சியின் மூலமாக அடுத்து வரக்கூடிய பதினெட்டு மாதங்களில் என்ன மாற்றங்கள் ஏற்பட உள்ளது இனியாவது ராகுவும் கேதுவும் இணைந்து மிதுன ராசி நேயர்களுக்கு நல்லதை செய்ய போகிறார்களா இல்லை என்றால் கடந்த காலத்தை காட்டிலும் இன்னும் அதிகப்படியான பிரச்சனைகள் உருவாக போகுதா என்பது குறித்த தகவலை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போகிறோம் மிதுன ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தா வீடியோக்கு கீழே மறக்காம ஓம் கணபதியே நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை மூன்று முறை கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்க நீங்க செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களிலும் இருக்கக்கூடிய காரிய தடையானது நீங்கி காரிய வெற்றியானது உண்டாகும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடந்த அக்டோபர் எட்டாம் தேதி புரட்டாசி இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் ராகு கேது பயிற்சியானது நடந்து முடிந்து இருந்தது அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் வருகின்ற அக்டோபர் முப்பது ஐப்பசி பதிமூன்றாம் தேதி திங்கட்கிழமை அன்று திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் ராகு கேது பயிற்சியானது நடக்கப்போகிறது இந்த ஒரு ராகு கேது பயிற்சியானது அடுத்த பதினெட்டு மாதங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிதுன ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது என்று கேட்டால் தற்போது மேச ராசியில் இருக்கக்கூடிய ராகு மீன ராசிக்கும் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய கேது கன்னி ராசிக்கும் இடப்பெயர்ச்சி அடைவதால் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட போகிறது யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் தேடி வருமா என்ன விதமான பரிகாரங்களை செய்து கொண்டால் இவங்களுக்கு ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளை தவிர்த்து கொள்ளலாம் என்பது குறித்து நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாங்க நவக்கிரகங்களில் ராகு கேது நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டுகளுக்கு ஒருமுறை இடப்பெயர்ச்சி அடையக்கூடும் ராகுவும் கேதுவும் ஒவ்வொரு ராசியிலுமே பதினெட்டு மாதங்கள் தங்கி தன்னுடைய மற்றும் அசுப விதமான பலன்களை ராகுவைப் போல கெடுப்பாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க யோகாதிபதி ராகுவும் மோச்ச கேதுவும் நிழல் கிரகங்களாக அமைஞ்சிருக்காங்க ராகு பகவான் அள்ளி கொடுப்பார் கேது பகவான் கெடுக்க நினைப்பவர்கள் ராகு ஆசைக்கு காரகர் சொல்லலாம் கேது மோட்சத்திற்கு காரகர் இவர்களுக்கு ராசி இருக்கின்றார்களோ அதனுடைய பலன்களை தான் நமக்கு கொடுப்பாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா மீனராசியில் அமரக்கூடிய ராகு வந்து மீனராசியுடைய அதிபதியான குருவை போலவும் கன்னிராசியில அமரக்கூடிய கேது கன்னிராசியுடைய அதிபதி புதன் போலவும் செயல்பட போகிறார் ராகு குருவை போலவும் கேது புதனைப் போலவும் நமக்கு செயல்பட போகிறார் இதை வைத்து பார்க்கும் போது மிதுன ராசியில பிறந்தவர்களுக்கு ராகு பத்தாம் வீட்லையும் கேது நான்காம் வீட்டிலையும் அமர்ந்து பயணம் செய்ய போகிறார்கள் கேந்திரத்தில் பாவக்கிரகங்கள் வருகின்ற பொழுது வலிமையாக பார்த்தீங்கன்னா பலனை செய்ய கொடுங்க புதிய முயற்சிகளில் வெற்றியை கொடுக்கக்கூடிய வகையில மிதுனராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க பத்தில் ஒரு பாவி வந்தால் பதவியும் கூடவே வரும் அப்படின்னு சொல்லுவாங்க மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு பத்தில் ராகு வருவதால் நல்ல வேலையும் பதவி உயர்வுகளும் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப நாட்களாகவே படித்து முடித்து வேலைக்காக காத்து இருப்பவர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்கள் அது தொடர்பான சில நல்ல விஷயங்களானது கிடைக்க போகிறது வேலையில் மாற்றமும் அதே போல் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற சில நல்ல விஷயங்களும் கிடைக்க போகிறது வெளி வட்டார தொடர்பானது அதிகரிக்கும் பிரபலங்கள் அறிமுகம் கிடைப்பதுடன் அவர்களால் சில உதவிகளும் உங்களுக்கு கிடைக்க கொடுங்க இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை தரமானது உயர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானமாக அமைஞ்சிருக்குங்க இதன் மூலமாக கீர்த்தி செல்வாக்கு அந்தஸ்து ஸ்தானத்தில் ராகு வருவதால் தொழிலாளி முதலாளி கூட ஆகலாங்க அதாவது தொழிலாளியாக இருந்து கொண்டு இருப்பவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டமாக முதலாளியாக மாறுவதற்கான வாய்ப்புகளானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க ஸோ நீங்கள் வருகின்ற நாட்கள் அதாவது அக்டோபர் முப்பதாம் தேதிக்கு மேலே கடுமையாக உழைச்சிங்கன்னா அந்த உழைப்புக்கேற்ற இது போன்ற சில நல்ல மாறுதலை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நினைத்த மாதிரி வேலை வாய்ப்புகளானது அமையலாம் நல்ல சம்பள வசதி வாய்ப்புகளை அதிகரிக்கக்கூடிய வகையில் ராகு பகவானுடைய அமைப்பானது உங்களை இருக்கு அமைஞ்சிருக்குங்க சதா சர்வ காலமும் ஓடி ஓடி உழைத்து கொண்டு இருந்த நீங்க இனி அதற்கான ஒரு நல்ல பலனை பார்த்தீங்கன்னா பெற்றுக்கொள்ளலாம் இத்தனை நாட்களாக நீங்க உழைத்த உழைப்பிற்கு ஏற்ப பலன்களானது கிடைக்க போகிறது இத்தனை நாட்களாக நீங்கப்பட்ட கஷ்டத்திற்கு இனி பலன் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க குடும்பத்தில் அமைதியும் நிலவ கொடுங்க கணவன் மனைவிக்குள்ள அன்பானது அதிகரிக்கும் கடந்த காலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே குறைய ஆரம்பிக்குங்க பண வரவானது உங்களுக்கு சாதகமாக வந்து சேரும் குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியமானது கிடைக்க போகிறது ரொம்ப நாட்களாகவே குழந்தை வரத்திற்காக இயங்கி கொண்டு இருந்தவர்களுக்கு இந்த ராகுவின் மூலமாக நல்ல செய்தியானது கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் வீடு வாகன வசதியானது பெருகக்கூடிய சூழ்நிலையானது ஏற்பட போகிறது வின் அலைச்சொல்கள் அனைத்துமே நீங்க போகிறது இனி திட்டமிட்டு எதையுமே நீங்கள் செய்து முடிப்பீர்கள் நீங்கள் ஒன்று திட்டமிட்டால் அது உங்களுக்கு நடந்து முடியும் கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா இது போன்ற சுச்சுவேஷன் அமையாமல் இருந்து கொண்டே இருந்தது அதாவது நீங்க எது நினைச்சாலுமே அதுல தொடர்ந்து தடைகளானது ஏற்பட்டு கொண்டு இருந்தது இல்லையா அந்த ஒரு நிலையானது இனி மாறப்போகிறது வியாபாரத்துல புதிய யுக்திகளை கையாண்டு வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில சில நல்ல சூழ்நிலை மாற்றங்களானது ஏற்பட ஆரம்பிக்குங்க சந்தை நிலவரம் அறிந்து முதலீடு செய்வீர்கள் இதன் மூலமாகவும் லாபமானது ராசி நேயர்களுக்கு கிடைக்க போகிறது பழைய சரக்குகள் விற்று வராமல் இருந்த பழைய பாக்கிகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா வசூலாகும் அதுவும் நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க இதுக்கு மேலே இந்த பணமே வராது விட்டுறலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த பணம் கூட தற்போது உங்களுக்கு வசூலாகி கைக்கு வருவதன் மூலமாக ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியில இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாம் வாடிக்கையாளர்களை கவரக்கூடிய விதமாக புதிய சலுகைகளை அறிவிப்பீர்கள் திறமையும் தன்னம்பிக்கையும் கொண்டவர்களாக இருப்பீர்கள் எழுத்து திறமையும் வாத திறமையும் அதிகரிக்கப் போகிறது வேலையில இதுநாள் வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் மிக பெரிய வெற்றிகளை தரப்போகிறார் ராகு பகவான் அப்படின்னு சொல்லலாம் கஷ்டங்களும் கவலைகளும் நீங்க போகிறது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உண்டாகக்கூடிய சூழ்நிலையானது அமைய சண்டை சச்சரவாக இருந்த குடும்பத்துல சமாதானமானது உண்டாகும் கணவன் மனைவி ஒற்றுமையானது ஓங்குங்க எது செய்வதாக இருந்தாலும் இருவரும் பேசி வைத்து செய்வீர்கள் குடும்பத்துல சுபகாரியம் சுபமாக நடந்து முடியும் வாடகை வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு புது வீடு மாறக்கூடிய யோகமானது தற்போது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க புதுசாக வீடு நிலம் வாங்கக்கூடிய வசதி வாய்ப்புகளானது பெருகும் அந்த அளவுக்கு மாற்றமானது ஏற்படும் லாபமானது கைக்கு கடன் பட்டு கலங்கி போனவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் கடன் சுமைகள் அனைத்துமே குறைய ஆரம்பிக்கும் இந்த ராகு கேது பயிற்சியானது ஆறுதலையும் முன்னேற்றத்தையும் தரும் வெற்றிகள் வீடு தேடி வரக்கூடிய யோகமான காலகட்டமாகவே உங்களுக்கு அடுத்த பதினெட்டு மாதமானது அமையப்போகுது அப்படின்னு சொல்லலாம் மேலும் கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் வீட்டில் சுகஸ்தானத்தில் அமர்ந்து இருக்காரு பதற்றம் நீங்கும் பேச்சில் கனிவானது இருக்கும் உங்களுடைய நட்பு வட்டமானது அதிகரிக்கும் தெளிவான முடிவுகளை எடுப்பீங்க வீட்டில் தடைப்பட்டு இருந்த சுப காரியங்கள் இனி நடக்கும் பிள்ளைகளுடைய பிடிவாத குணம் மாறும் மகனுக்கு நாட்டில் வேலை வாய்ப்புகளானது கிடைக்க போகிறது நான்காம் வீட்டில் கேது அமர்வதால் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டிடுவாங்க ஏன்னா திடீர்னு மருத்துவ செலவுகளானது வந்து போகும் என்பதால் கொஞ்சம் விழிப்புணர்வுடன் நடந்துக்கோங்க சிலர் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் பொருட்களை வாங்கி மனமகிழ்வீர்கள் சொந்த வீடு கனவு நனவாகும் வீடு கட்ட தேவைப்படுகின்ற பணத்தை கையில் வைத்துக்கொண்டு வீடு கட்ட தொடங்குவது நல்லதாக இருக்க உங்களுடைய வருமானம் என்ன எவ்வளவு செலவு செய்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா கைமீறி செலவாகாது மேலும் வியாபாரத்தில் உங்களுடைய அணுகுமுறையை கொள்வீர்கள் பாராட்டுகளும் பதவி உயர்வுகளும் உங்களை தேடி வர சொத்து பிரச்சனைகளில் ஏற்பட்ட சிக்கல்கள் அனைத்துமே நீங்கள் போகிறது புதன்கிழமை நாளில் விநாயகர் கோவிலுக்கு சென்று அருகம்புல் மாலை சாற்றி வழிபட அற்புதங்களானது அதிகமாக கொடுங்க வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயை வணங்க மேலும் மேலும் நன்மைகள் கிடைக்கும் ஞாயிற்றுக்கிழமை அன்று ராகு காலத்தில் நல்லா நான் வச்சுக்கோங்க ராகு காலத்தில் பார்த்திங்கன்னா துர்க்கைக்கு விளக்கு போடுங்க மகிழ்ச்சியும் நிம்மதியும் பார்த்திங்கன்னா வீட்டில் நிறைந்து இருக்கும் ஸோ அடுத்த கேது பயிற்சியானது அடுத்த பதினெட்டு மாதங்களுக்கு நன்மையை செய்ய போகிறது இத்தனை நாட்களாக உங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கையில் இருந்து வந்த கஷ்டங்கள் பிரச்சனைகள் அனைத்துமே மிதுன ராசி நேயர்களுக்கு நீங்க போகிறது மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ